பாஸ் மனிதர்களையே கொல்ற அளவுக்கு ரொம்பவும் ஆபத்தான அஞ்சு பறவைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பறவைகள் செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஆப்பிரிக்கன் கிரவுண்ட் ஈகல். ஆப்பிரிக்கன் காடுகள்ல அதிக அளவுல வாழ்றதுனாலதான் இந்த கழுகுகளை ஆப்பிரிக்கன் கிரவுண்ட் ஈகல்னு சொல்றாங்க. கழுகுகள்லயே இந்த ஆப்பிரிக்கன் கிரவுண்ட் கழுகுகள் தான் மனிதர்களை அதிக அளவுல தாக்குதாம். இதுங்களுடைய சொண்டு கால்கள் உள்ள நகங்களும் ரொம்பவும் கூர்மையாவும் ஷார்ப்பாவும் இருக்கிறதுனால இதுங்க கண்ணுல படுற எலி அணில இருந்து மான்களை கூட வேட்டையாடி சாப்பிடுது. சில நேரங்கள்ல குழந்தைகளையே கூட தூக்கிட்டு போக முயற்சி பண்ணிருக்கு. இந்த கழுகுகளை பார்க்க சின்னதா இருந்தாலும் பெரிய கழுகுகள் எல்லாம் விட இந்த ஆப்பிரிக்கன் கிரவுண்ட் கழுகுகள் தான் மனிதர்களை அதிகமா தாக்குதாம். இதே மாதிரி இந்த கலிபோர்னியா காண்டோர் கழுகுகளும் ரொம்பவும் ஆபத்தான கழுகுகள். இதுங்களுடைய ரெக்கைகள் மட்டுமே 9 அடி நீளத்துக்கு ரொம்பவும் பெருசா வளரும். இந்த கழுகுகள் அதிகபட்சமா 15,000 அடி உயரம் வரைக்கும் பறக்கும். 15,000 அடி உயரத்துல பறக்கும் போது கூட நிலத்துல போற ஒரு சின்ன எலிய கூட இந்த கழுகுகள் தெளிவா பாக்கும். அமெரிக்கால உள்ள பறவைகள்லயே இந்த காண்டோர் கழுகுகள் தான் மிகப்பெரிய பறவையாவும் இருக்கு. பொதுவா இந்த கழுகுகள் மனிதர்களை தாக்காது. ஆனா நம்ம இந்த கழுகுகளை தொந்தரவு பண்ணா இந்த கழுகுகள் நம்மள வெறித்தனமா தாக்கும். அதுலயும் இந்த கழுகுகள் முதல்ல நம்ம கண்களை குத்தி நமக்கு கண்ணு தெரியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மள குத்தி குத்திய ஆளையே காலி பண்ணிடுமாம். அடுத்தது யூரோப்பியன் ஹேரிங்கள். பார்க்க ரொம்பவும் சின்னதா இருக்கிற இந்த ஹேரிங்கள் பறவைகள் தான் பறவைகள்லயே மனிதர்களை அதிகமா தாக்குற பறவையா இருக்குது. குரங்குகள் எப்படி நம்ம கையில இருக்கிற உணவுகளை பிடுங்கிட்டு போய் சாப்பிடுதோ அதே மாதிரிதான் இந்த பறவைகளும் நம்ம கையில உள்ள உணவுகளை பிடுங்கிட்டு போய் சாப்பிடும். இந்த மாதிரி மனிதர்கள் கையில உள்ள உணவுகளை பிடுங்க வரும்போது இதுங்களுடைய நகங்களாலேயும் சொண்டுகளாலேயும் மனிதர்களுக்கு நிறைய காயங்களை ஏற்படுத்துது. இந்த பறவையை பார்க்க அழகான பறவையா இருந்தாலும் இதுங்க ஒரு பெரிய முயலை கூட அசால்ட்டா வேட்டையாடி சாப்பிடும். அதுலயும் இந்த பறவைகள் நம்ம கையில உணவு இருக்கிறத பாத்துருச்சுன்னா காக்கைகள் மாதிரி சத்தம் போட்டு எல்லா ஹேரிங்கள் பறவைகளையும் வர சொல்லி கூட்டமா வந்து நம்மள அட்டாக் பண்ணி நம்ம கையில உள்ள உணவை பிடுங்கிட்டு போயிடும். அடுத்தது பிட்டோஹோய். பாக்குறதுக்கு சின்னதா இருக்கிற இந்த பறவையுடைய முடிகள்ல மனிதர்களையே கொல்ற அளவுக்கு விஷம் இருக்கு. இந்த பறவையுடைய முடிய தொட்டாலே நம்ம கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுமாம். இந்த பறவையுடைய ஒரு முடி நம்ம வாய்க்குள்ள போனா கூட நம்ம 1 hourலயே இறந்து போயிடுவோமாம். அந்த அளவுக்கு இது ஆபத்தான பறவை. உலகத்துல 11,000க்கும் அதிக வகையான பறவைகள் இருந்தாலும் இந்த ஒரு பறவையுடைய முடியில மட்டும்தான் விஷம் இருக்கு. அதுலயும் இந்த பறவைகள் பிறக்கும் போது இதோடைய முடியில விஷமே இருக்காதாம். ஆனா வளர வளர இதுங்க விஷப்பூச்சிகளை சாப்பிட சாப்பிட இதுங்க முடிகளும் விஷத்தன்மை உள்ள முடிகளா மாறிடுதாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஆஸ்ட்ரிச். பறவைகள்லயே மிகப்பெரிய பறவையா இருக்கிற இந்த ஆஸ்ட்ரிச்சோட கால்ல 2 விரல்கள் தான் இருக்கும். ஆனா இதோடைய கால்களால ஒரே இடத்துல மனிதர்களுடைய எலும்பே உடையிற அளவுக்கு ரொம்பவும் வேகமா உதைக்கும். ஆஸ்ட்ரிச்சுகளுடைய பலமே இதுங்களுடைய கால்கள் தான். இதோடைய கால்கள் மட்டுமே 16 feet உயரத்துக்கு வளரும். ஆஸ்ட்ரிச்சுகள் அதோடைய ரெக்கைய நம்மள பார்த்து இந்த மாதிரி அசைச்சதுன்னா அதுங்க நம்மள இங்க இருந்து போ சொல்லி எச்சரிக்குதுன்னு அர்த்தம். இதுங்க எச்சரிச்சு நம்ம இந்த இடத்தை விட்டு போலனா இதுங்களுடைய கால்களால நம்மள வெறித்தனமா தாக்க ஆரம்பிச்சிடும். அதுலயும் ஆஸ்ட்ரிச்சுகள் 70 kilometers ஸ்பீட்ல ரொம்பவும் வேகமா ஓடுங்கிறதுனால இதுங்க நம்மள துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஓகே வியூவர்ஸ், இந்த ஆபத்தான பறவைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.